கேரளாவில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே கேரளா வெள்ள நிலவரம் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அணைகளை திறப்பதற்கான முடிவை நிபுணர் குழு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அணைகளின் நீர் மட்டத்தின் அடிப்படையில் நிபுணர் குழுவினர் அணைகளை திறப்பது குறித்த முடிவினை மேற்கொள்வார்கள். நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்களும் திடீர் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்களும் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தின் கக்கையார் பகுதியில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதேபோல திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதில் வீடுகளும் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மழை குறைந்த போதிலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள அவர் அரசு நிர்வாகம் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். இதனிடையே முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கனமழை மற்றும் நிலச்சரிவு குறித்து கேட்டறிந்தார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கனமழை மற்றும் நிலச்சரிவால் சிலர் உயிரிழந்ததை அறிந்து வேதனை அடைவதாக தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அனைவரின் நலனுக்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல டுவிட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாதிப்புகள் குறித்து மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். மாநில மத்திய அரசுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் உதவியும் வழங்குவதில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கேரளாவில் நிலவும் சூழலை தனது அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களின் தேவையை நிறைவேற்றும் வகையில் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லம் வரை செல்ல வேண்டிய சிறப்பு ரயில் செங்கோட்டை வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல பாலக்காடு திருநெல்வேலி இடையேயான ரயில் புனலூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.